வணக்கம் மக்களே, வெல்கம் டு மூவிமேன் தமிழ். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்திக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மூவிமேன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ டிஸ்னி ப்ளஸ் ஸ்டார் ஸ்டாரில் இன்றைக்கி வெளியாக இருக்கக்கூடிய அனபெல் சேதுபதி. வாங்க இந்த படத்தோட கான்செப்ட் கூட போயிடலாம். இந்த படம் ஒரு பேய் கான்செப்ட், பேய் படம், ஆரர் படமாக தான் இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க நம்மளுக்கு. ஆனால் படத்தை பார்த்தவங்க தான் தெரியுது பர்சனலாக எனக்கு இந்த படம் ஒரு ஃபேண்டசி காமெடி படம், அதுவும் லாஜிக்கே இல்லாத ஒரு படம். இதை முன்னாடியே சொல்லிடுறேன், இது உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி. இதிலேயே முடிவு பண்ணிக்கிங்க இந்த படத்தோட டைப் எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்போ இந்த படத்தோட ப்ளாட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பீரியட் எப்படி நடக்குது அப்படின்னா 1946 to 1948, இதுதான் மெயினான இந்த படத்துக்கு வலுவூட்டக்கூடிய காட்சிகள் நடக்கக்கூடிய பீரியட். அந்த பீரியடில் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஜமீன்தாராக இருக்கக்கூடியவர் நம்ம விஜய் சேதுபதி. இவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் காலம் இல்லையா, அப்போ பிரிட்டிஷ் பெண்ணாக வர்றவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியனாக வர்றவங்க டாப்ஸி பண்ணும், இவங்க ரெண்டு பேருக்கு நெருக்கம் ஏற்படுது, நெருக்கம் லவ்வாக மாறுது, லவ் புருஷன் பொண்டாட்டி ஆகிற அளவுக்கு டெவலப் ஆகி இவங்களுக்காக ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறாரு விஜய் சேதுபதி. அதில் ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க. அதே ஊரில் இன்னொரு ஜமீன்தாராக இருக்கக்கூடியவர் நம்ம வில்லனான ஜெகபதி பாபு. அந்த அரண்மனை மேலே பெரிய கண்ணை வச்சு அதை எப்படியாவது தன் வசப்படுத்திக்கணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் சோத்துல விஷத்தை வச்சு கொண்டுடுறாரு. கட் பண்ணால் ப்ரெசண்ட்டுக்கு வர்றதுக்காக அதே டாப்ஸி பண்ணும், இப்போது ப்ரெசண்ட்லேயும் இருக்கிறாங்க, மறுஜன்மம் மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் கூட ராதிகா மேடமும் கூட ஒரு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இவங்க நாலு பேரும் சேர்ந்து சின்ன பெட்டி தெப்டி பெட்டி கேசஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இப்படி போலீஸ் ஸ்டேஷன் கையுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்கள அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால ஜெகபதி பாபு, அவருடைய வழியில் வந்து கடைசி கிராண்ட்சன் வச்சுக்கோங்க. இவர் பிடிச்சி கொண்டு போய் அதே அரண்மனையில் போட்டுறாரு. எதுக்காகன்னா அந்த ஊர் பூரா ஒரே பேச்சாக இருக்குது, அந்த அரண்மனையில் போனால் பேய் இருக்குது, முழுல போனவங்களும் உசுரோட வெளியே வரவே கிடையாது அப்படின்றாங்க. அதனால் பிடிச்சி கொண்டு போய் அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக போடுறாரு. இவங்க நாலு பேர் வெளியே வந்தால் அதில் எதுவும் இல்லை, நாலு பேர் அங்கேயே ஃபாட் அவுட் ஆகிட்டாங்கன்னா அதில் பேய் இருக்குன்னு அர்த்தம், நம்ம அப்படியே ஓடிடும் அப்படின்றதுக்காக அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எளி மாதிரி உள்ளே போடுறாரு. உள்ளே போகிறாங்க இவங்க நாலு பேர். இவங்க நாலு பேர் அங்கே போய் அங்கே இருக்கிற பேய்களை இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்களாம். கண்டுபிடிச்சா அந்த பேய்க்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன், இவங்களுக்கும் அந்த பேய் என்ன பண்ணாங்க, அந்த பேய் இவங்களுக்கு என்ன பண்ணாங்க, இந்த அரண்மனையை இவங்க காப்பாற்றி மறுபடியும் யார்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி. இப்போது இந்த படத்தில் பற்றி பேச வேண்டிய சில விஷயங்கள். இந்த படத்தில் நான் முன்னவே மென்ஷன் பண்ண மாதிரி பெரிய ஒரு கேஸ்ட் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இத்தனை பேராக இவ்வளோ பேரை வச்சு எப்படி இந்த புது டைரக்டர் கட்டி கையாண்டாருன்னு. அவ்வளோ கேஸ்டையும் இவங்க முக்காவாசிக்கு முக்காவாசி பேரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் நம்ம விஜய் சேதுபதி சாரையே வேஸ்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவரே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியா தான் இந்த படத்தில், அதுலேயே நான் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ரெண்டாவது, இந்த படத்தில் டைரக்டர் கையாண்ட ஸ்டோரி ஓரளவுக்கு ஓகே ஆனது, ஆனால் இவரோட ஸ்க்ரீன் பிளே பெரிய ரூ போல் ஸ்க்ரீன் பிளேல அதை இவங்களே டைலாக் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் பேய் படத்தில் லாஜிக்லாம் பார்க்காதீங்க, நம்ம என்ன தான் லாஜிக்லாம் நம்ம பார்க்காம பேய் படம் பார்த்தா கூட அதுக்கு நீ இவ்வளோ பெரிய ஓட்டையாக வைப்பாங்க ரூ போல். எல்லா இடத்துலையும் லூப் போது தான் எந்த இதையும் நம்ம உண்மையிலே நடக்குதுன்னு ஒரு நினச்சி பார்க்கறதுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய லூப் போல இருக்குது இந்த கதப்புறம். சரிப்பா, இந்த படத்தில் பாசிட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது. என்னென்னா இந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை தான் சொல்லணும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. அங்கே காட்டுற அரண்மனை செட் ஆகட்டும், பழைய கார்கள் ஆகட்டும், பழைய பொருட்கள் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக கண்ணு முன்னாடி அந்த பீரியடை கொண்டு வந்து நிறுத்துறாங்க 1946. இதை தவிர டாப்ஸி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, அவங்க பர்ஃபார்மன்ஸு ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வலு சேர்க்குற விதமாக நம்ம தீபா வெங்கட் தான் டப்பிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நயன்தாரா மேடம் நடிக்கிற மாதிரியே இருக்குது பல போர்ஷன்ஸ் அதில் பார்க்கும்போது, ஏன்னா அந்த வாய்ஸின் காரணமாக, ஏன்னா தீபா வெங்கட்டோட வாய்ஸை நம்ம நயன்தாராவோட மேட்ச் பண்ணியே பார்த்து பழகிட்டோம். அதனால் அந்த ஃபீலிங்கு எனக்கு பர்சனலாக இது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதை தவிர இந்த படத்தில் பற்றி சொல்லணும்னா, உருப்படியாக ப்ளே பண்ணவங்க பார்த்திங்கன்னா யோகி பாபு படம் பூரா கொஞ்சம் வர்றாரு. அது தவிர பார்த்தீங்கன்னா ராதிகா மேடம் ஆகட்டும், தேவதர்ஷினி ஆகட்டும், நம்ம ஜாங்கிரி மதுமிதா ஆகட்டும், சுப்பு பஞ்சு சார் ஆகட்டும், இப்படி பல பேர் வெல் நோன் ஆர்டிஸ்ட்டை இந்த படத்தில் கொண்டு வந்து வச்சு கும்மி அடிச்சு விட்ருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு கேரக்டரே இல்லை, எழுதவே படலை, சும்மா ஓடிக்கணும் ஓடியாரணும், அவ்வளோதான் இந்த படத்தில் அவங்க கொடுக்கப்பட்ட அதிகபட்ச கேரக்டர். இந்த படம் ஒரு பேய் படம் நீங்கள் நம்பி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றத்துக்குள்ளே இருவீங்க. அதனால் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஒரு ரெண்டே கால அவர் ஃப்ரீயாக இருக்குது. நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கலாம். இதுலேயே ஒரு ஸ்பாய்லர் என்னென்னா, சாதா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினவங்க எல்லாருக்குமே ஆட் வந்து கடுப்பேற்றோம். நான் ஸ்கிப்பபிள் ஆடு 20-20 செகண்டுக்கு வந்து அடிக்கடி கடுப்பேற்றிட்டுருவோம். இதெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இருக்கும். இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடியது எந்த அடல் கண்டென்ட்டுமே கிடையாது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு படம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு ரிவ்யூவில் பார்ப்போம். அந்த கிளைமாக்ஸ் கீழே போடு.